தமிழகத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எப்போது உறவு கிடையாது கூட்டணியும் கிடையாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும் நம்மளை நம்ம பிரஷர்ல போனோம் அப்படின்னா தமிழசிய அக்கா யாராச்சும் இருக்கணும் மைக்க நெட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பாக்க நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் அது காங்கிரஸ் கட்சியில் இல்லாம இருக்கலாம் அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்போவுமே இருக்கு அதற்கு அச்சாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களே நான் அது பெரிய செய்தியாக எனக்கு தெரியும் இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுக்காது ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி உணர் முடிவெடுக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவரெல்லாம் அடிமைகள் அடிமைகள் எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்துல காணாமல் போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பாற்று கேள்வி கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம களத்துல இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம் இல்ல இந்த தீய சக்தியை விட அந்த தீயசக்தி கொஞ்சம் தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த தீயக்தியத்தை தள்ளி விட்டுட்டு அவங்களை கொண்டு வாங்க பவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது